ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் சோகமான விஷயத்தை பற்றி தான். இது வந்துட்டு நான் எத்தனையோ அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன், பட் ஆனாலும் வந்துட்டு இதை வந்துட்டு குறைக்க முடியுமா சொல்லுன்னா அவேர்னஸ் மூலயமா தான் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். பிகாஸ் புது புது பைக்கர்ஸ் வராங்க இன்சைட், புது புது ரைடர்ஸ் வந்து மோட்டோ பிளாக் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ரைடர் வந்துட்டு சுதீப் குமார் ரெட்டின்னு தெலுங்கு பைக்கர், அவர் வந்துட்டு ஆந்திராவில் இருக்கார். அவர் வந்துட்டு ஸ்பிட்டியில் பண்ணிகிட்ருக்கார். ஸ்பிட்டி பண்ணி முடிச்சுட்டு முந்தா நேற்று ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் எதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்கம் இல்லாததுனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டியிருக்காரு. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours வந்துட்டு அவருக்கு ஹெல்ப்பே கிடைக்கல, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ நம்ம நார்த்தில் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஓட்டுறது ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் தடுக்கணும். ப்ளஸ் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு நினச்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம கீழே இருக்கிறது சவுத் பாட்டம் சைட்லேருந்து இருக்கும். ஸோ கீழேருந்து ஹெல்ப் கிடைக்கிறதோ லேட்டாக கிடைக்கும், அங்கே என்ன சிச்சுவேஷனோ நமக்கு தெரியாது. ஸோ வந்து பேசிக்காக வந்துட்டு அங்கே நைட் ஓட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். பிகாஸ் சிம்பிளாக சொல்ல போனால் பேசிக் ரோட் நாலேஜ் வந்து நமக்கு அங்கே இருக்காது. பிகாஸ் அந்த மலை எப்படி, அந்த மலையில் எங்கெங்கே பெண்டு இருக்குது அப்படின்னு நமக்கு நைட்டு சுத்தமாகவும் தெரியாது. ஸோ வந்து அதனால் நமக்கு இங்கே ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஓட்டினா நம்மளுக்கே சில நாளில் வந்து நைட்டு ஓட்டுற மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் வந்துட்டு ஸ்பிட்டிலேயோ இல்லை நார்த்லேயோ அந்த மாதிரி போய் ஓட்டும் போது வந்து நைட் ஓட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் 7 o'clock இல்லை 6 o'clockக்குள்ளே ரைடை முடிச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இவருக்கு நைட் ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 to 7 hours ஹெல்ப் கிடைக்காமல் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஹெல்ப்புக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நடுவில் தான் இவர் வந்து இறந்துருக்காரு. சிம்பிளாக சொல்லப்போனால் பேசிக்காக வந்துட்டு கியர்ஸ் வந்துட்டு எல்லா கியர்ஸுமே போட்டிருக்காரு. இவர் ப்ரொஃபைலை போய் பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஜாக்கெட் வாங்கி, நீ பேட் வாங்கி, அதுக்கப்புறம் ரைடிங் பேண்ட் வாங்கி, ஒரு பூட்லாம் வாங்கி எல்லாமே பக்காவாக தான் போட்டிருக்காரு. ரைடிங் கியர்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து புல்லட் ப்ரூஃபோ இல்லை இல்லைன்னா ஏர் பேக்கோ இல்லை, நம்ம ஃபுல் உயிரை காப்பாற்று. ரைடிங் கியர்ஸ் பேசிக்காக கீழே விழுந்தால் மேக்ஸிமம் நமக்கு ஃப்ராக்சர் ஆகாமல், வெளியே இருக்கிற ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கதான் ரைடிங் கியர்ஸ். அது வந்து நம்மளை ஃபுல்லாக காப்பாற்றணும்னு சொல்லவே முடியாது. மினிமலாக ஃப்ராக்சர் ஆகாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்டர்னல் ப்ளீடிங்கோ இல்லை இன்டர்னல் பிளட் கிளாட்டோ இருக்கிறத வந்துட்டு சேவ் பண்ணுறதா வந்து ரைடிங் கியர்ஸ். அது வந்து ஃபுல்லாகவும் சேவ் பண்ணாது. மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ கம்மியான ஸ்பீடில் விழணுமோ அவ்வளோ கம்மியான ஸ்பீடில் விழுந்து நம்ம வெளியே இருக்க ஸ்கின்னை பாதுகாத்தது தான் ரைடிங் கியர்ஸ். ஸோ பாதி பேர் வந்து கீழே வந்துட்டு இன்னுமே மேலே ஜாக்கெட் போட்டால் ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும், ஜாக்கெட் போட்டாலே வந்து நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. கீழே விழுந்தால் முட்டி கீழே அடிப்பட்டால் நடக்கக்கூட முடியாது. அது யாருமே இன்ன வரைக்கும் புரிஞ்சு கூட மாட்டுறாங்க. இன்னைக்கு நான் பல பேர் பார்க்குற சீனியர்ஸ் பைக்கர்ஸும் சரி எல்லாருமே சரி அந்த அவேர்னஸ் ஏன் இன்ன வரைக்கும் பண்ணலைன்னு எனக்கு இன்னுமே தெரியல. பிகாஸ் பேசிக்காக வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ கீழே விழுறமோ ஃபஸ்ட்டு கால் பகுதி தான் கீழே படும். ஸோ அது யாருமே இன்ன வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பிகாஸ் பாதி பேர் வந்துட்டு நான் நிறைய பார்க்குறேன், நிறைய மோட்டோ பிளாகர்ஸும் சரி இல்லை நிறைய ரைடர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆனவங்களும் சரி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ பேட் போட்டு தான் ஓட்டுறாங்களே தவிர ஒரு நல்ல ஒரு ரைடிங் பேண்ட்டோ இல்லைன்னா பாதி பேர் வந்துட்டு நீ பேட் கூட இல்லாமல் கூட ஓட்டுறாங்க. பிகாஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பல ரைடர்ஸ் வந்து உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆக போகிறாங்க. ஸோ உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் போது அவங்களே ரைடிங் பேண்ட்டும் போடல, ரைடிங் நீ பேடும் போடல, நம்ம எதுக்கு போடணும், ஜாக்கெட் போட்டால் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. பல பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் சொல்ல போனால். அதனால் வந்து ரைடிங் கியர்ஸ் கொஞ்சம் மேண்டேட்டரியாக போடுங்க, நல்ல பிராண்டாக ரைடிங் கியர்ஸுக்கு போங்க. ஸோ வந்து அது ஒரு என்னோட வந்துட்டு பேசிக்கான இது. நான் பிகாஸ் நானும் நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கேன், ஆக்சிடென்ட்ஸ் எப்படிஸ்லாம் தடுக்கிறதுன்னு நிறைய பசங்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ இவர் இறந்தது வந்து ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் தூக்கம் இல்லாததுனால, பாடிக்கு ரெஸ்ட்டே கொடுக்காததுனால சொல்லியிருக்காரு. பிகாஸ் இவரோட ப்ரொஃபைலில் ஃபுல்லாக ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்காரு, எல்லாமே இருக்காரு. ஆனாலும் இவருக்கு ஏன் இந்த நிலமை ஆச்சுன்னா ஒரே ஒரு சின்ன தப்பு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கலாம். ரெஸ்ட் எடுக்காமல் கிளம்பாததுனால தூக்கத்தில் விட்டதுனால சிச்சுவேஷனே டோட்டலாக மாறிடுச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒருத்தரோ ஒய்ஃபோ சரி இல்லை பேரண்ட்ஸோ சரி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரைடிங்கன்றது ஒரு ரிஸ்க்கான மோட்டோ ஸ்போர்ட். ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவைப்படுறத வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஸோ ரைடிங்கும் என்ஜாய் பண்ணலாம். அதே செகண்ட் நமக்கு வந்து அடுத்த விஷயமும் வீட்டில் போயிட்டு அடுத்தடுத்த வேலைங்களும் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த லைஃப் ஒன்ஸ் போச்சுன்னா திருப்பி வராது. ஸோ வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க,
ப்ராப்பரான ரைடிங் கியர்ஸ் போடுங்க. அது ஷார்ட் ரைடுக்காக இருந்தாலும் சரி, லாங் ரைடுக்காக இருந்தாலும் சரி, நல்ல ரைடிங் கியர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டே ஹெல்மெட் போட சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.